அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் இந்த மாதத்தின் இறுதி நாள், இறுதி வர்த்தக நாள், ஜூலை 31, 2024 நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நேரம் 7 மணி ஆகுது. நம்மளுக்கு இப்போது கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 24/1919 வணிகம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அப்போ இது ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தென்படுகிறது. ஏனென்றால் ஆகஸ்டோட ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 24/1929 அப்படிங்கிற இடத்துல வணிகம் நடைபெற்று முடிந்தது. செட்டில்மெண்ட் ப்ரைஸ் இப்போ நம்மளுக்கு எல்லா அனைவரிடமும் வந்து செபியோட கன்சல்டேஷன் பேப்பரை பற்றி கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க. இதை நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும். எப்படின்னா, ஒரு சாலையில் ஒரு 5 டோல்பூத் இருந்தது. 5 டோல்பூத்து வந்துட்டு ஒரு 40 ரூபா ஒரு டோல்பூத்துக்கு. அப்போ 200 ரூபா அந்த 5 டோல்பூத் வந்து வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே டோல்பூத் அதிகமாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு ஒரு மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அதற்காக வந்துட்டு அவங்களும் அரசும் செவிசாய்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டோல்பூத் தான் மாற்றுறாங்க. எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இந்த ஒரு டோல்பூத்துக்கு 300 ரூபா வச்சுட்டாங்க. அப்போ இதற்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, பழையபடியே இருக்கலாம். அதாவது இந்த 5 டோல்பூத் இருந்தது பிரச்சனைன்னு நினச்சவங்க இதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு டோல்பூத்தை மாற்றி 300 ரூபாயை பண்ணும்போது, அதற்கு 300 ரூபாயின்னு வச்சதுமே இந்த 5 டோல்பூத்தோட பிரச்சனை 5 டோல்பூத்தை இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிச்சிட்டோம். அதாவது எப்போவுமே பாருங்கள், ஒரு பிரச்சனைன்னு நம்ம சொல்லுவோம், அந்த பிரச்சனைக்கு வேறு வேறு பெரிய பிரச்சனையாக வந்துருச்சுன்னா முதல் நம்ம பிரச்சனையாக பண்ணினதே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிப்போம். அதுதான் நம்ம வந்துட்டு எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அரசு தரப்பிலிருந்து கிடைக்கக்கூடியதாக அமையும். அப்போ ஒரு பிரச்சனைக்கு வந்துட்டு இன்னொரு பெரிய பிரச்சனை கொடுத்துட்டா இந்த பிரச்சனை வந்து சின்னதாக மாறிடும், இல்லை இதுவே இருந்துட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோன்ற அமைத்திடும். அதனால தான் கன்சல்டேஷன் பேப்பரில் பார்த்திங்கன்னா அனைத்துமே மிகைப்படுத்தி இருக்கும். அப்போ நம்மளுக்கு இதை பார்க்கும்போது என்னவாக இருக்கும்னா, இது இப்படி இருந்து அப்படி நடக்குமே, இப்படி இருந்து அப்படி நடக்குமே நம்ம வாட்டிக்கு நிறைய பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அங்கே வந்துட்டு இது வந்து ஒரு பரிந்துரை தான், இதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னா அது அனைத்துமே ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவங்க பரிந்துரை கொடுத்தது விட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சற்று வேறு ஏதாச்சும் மாற அவங்க நடைமுறைப்படுத்தலாம். அதனால் வந்துட்டு நம்ம பேசுகிற வேண்டிய விஷயமே, நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயமே கிடையாது. ஏனென்றால் அது ஏதாச்சும் செய்ய வேண்டியது அவங்க செஞ்சது ஆக போகிறாங்க. ஆனால் நன்றாக யோசித்து கொள்ளுங்கள், நடைமுறையில் சாதாரண மக்களோட வியாபாரத்தை பாதுகாக்கக்கூடிய வண்ணமாக எதுவுமே இருக்காது. அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிங்க. கேஷ் மார்க்கெட்டில் வர்த்தகம் செய்பவர்கள் அவங்க நட்டத்தை தடுப்பதற்காக தான் ஹெட்ஜ் அப்படிங்கிற ஒரு நடைமுறை கொண்டு வரப்பட்டாங்க. அப்போது ஒரு கேஷ் மார்க்கெட்டில் ஒரு மொத்தமாக 10,000 ஷேர் இருக்குது அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்காக, அப்போது ஹெட்ஜுக்குள்ளே இருக்கிறதே அந்த 10,000 ஷேருக்குள்ளே தான் அந்த கான்ட்ராக்டை உருவாக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, 1 கோடி 2 கோடி ஷேர் வந்துட்டு ஹெட்ஜுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ தூரம் க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ அது எப்படி சாத்தியம், இருக்கிறதே 10,000 ஷேர் தான். அப்போ 10,000 ஷேரில் எல்லாருமே ஹெச் பண்ணி வியாபாரம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அது எப்படி வந்துட்டு 1 லட்சம் 2 லட்சம் 1 கோடி 10 கோடி கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ண முடியும்? அப்போ இது வந்துட்டு இவர்களுடைய வியாபாரத்தை, அதாவது என்எஸ்சி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரேடிங்கை வந்துட்டு நல்லா அதிகப்படுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு உண்டான வருமானம் கிடைக்கும். அப்போ இந்த சூழ்நிலையில் இது வந்து அவங்க வருமான வாய்ப்பை பார்ப்பார்களா, பாதுகாப்பை பார்ப்பார்களா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும். இதை நான் யாரை தவறு சொல்லலை, நாங்கள் நம்ம யோசிக்கணும்னு சொல்லவர். அப்போது இங்கே வந்துட்டு நம்மளும் ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பை உருவாக்கணும். அதே மாதிரி அதனால் அவங்களும் பலன் அடைவாங்க, நம்ம பலன் அடைகிறோமா இல்லையா. நம்ம வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் ஆர் லாஸாக இருக்கட்டும் ஒரு ஆவரேஜாக இருந்து ஒரு ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் பரிந்துரையாக யாராவது சொல்கிறத கேட்டுட்டு நீ இல்லை நீங்களாக நினச்சிட்டு ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை பல்காக இருக்கிற கேபிட்டல் ஃபுல்லாக பயன்படுத்தி நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்எஸ்சி
எப்படி கொண்டு வரப்பட்ட சட்டமாக இருந்தாலும் சரி, அதற்கான தகுதியாக இருந்தாலும் சரி, அது உங்களை காப்பாற்றுவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது. அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜியை உங்களுக்குள்ளே எப்போதும் க்ரியேட் பண்ணிக்குவாங்க. நேற்று பேங்க் நிஃப்டி பார்க்கல, ஐம்பத்தி இரண்டாயிரக்கால் 51,500 கால் 51,500 புட், 51,700 கால் 51,800 கால் 51,600 கால் 51,000 புட், இப்படி இருக்குது. இது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துட்டு விலகி போயிடணும். மார்க்கெட் ஒன்று 51,000 கீழே போயிடணும், இல்லைனா 52,000 மேலே ஸ்ட்ராங்காக போயிடணும். அப்படி இருந்ததுன்னா இந்த டிராஃபிக் ஜோன்ஸ் எல்லாமே அவாய்ட் ஆகிடும். ஆனால் சந்தை இந்த மாதிரி டிராஃபிக் ஜோன்ஸ்குள்ளே மாட்டும்போது என்ன ஆகும்னா, ஸ்லோ டவுன் ஆகும்போது ப்ரீமியத்தோட கரைவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். இது பார்த்திங்கன்னா மல்டிப்பிள் ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம், இது வந்து ஒரு ஸ்ட்ராடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஸ்ட்ராடல் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். 51,500 காலுடைய ஹை 540 ரூபா, அப்போ 52,040, இவங்களோடது 438 ரூபா, அரவுண்ட் ஆஃப் பண்ணால் 51,000. அப்போ 51,000 52,040 இருக்கிறக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இந்த 52,000 51,500 இடைப்பட்ட இடமா எடுத்துட்டோம்னா 51,500 52,000 51,750 52,000 காலுடைய கை நம்மளுக்கு 212, அப்போ 52,211, இவங்களது 540 ரூபாய் சாரி 438 ரூபாங்கும்போது 51,000. அப்போ இந்த இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. அப்போ 1,600 புள்ளிகள், அப்போ 51,600 ஒரு இம்பேக்ட் ஜோன் இருக்குது. க்ளோசிங் அப்படின்னு பார்த்துட்டாலும் கூட இவங்க 55 ரூபா, அப்போ 52,055, இவங்களோடது வந்து 200 ரூபா, அப்போ 51,300. அப்போ இம்பேக்ட் ஜோன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்கள். அப்போ போட்டியாளர்களை பார்க்கும்போது 51,500 கால் புட் அண்ட் 52,000 கால் 51,500 புட்டை போட்டியாளரை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஆப்ஷன் சைடில் இம்ப்ளாய்ட் வால்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்றைக்கி இது கான்ட்ராக்ட் க்ளோசிங், இம்ப்ளைட் வால்ட்டி இம்பேலன்ஸில் இருக்குது. இவங்க ஒரு 16, இவங்க ஒரு 20. இருந்தாலும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஒரு ஆக்டிவ் மோடில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும். இது 9:15 3:30 ஒரு 10 மணிக்குள்ளே எப்படி இருக்காங்க, 12 மணிக்குள்ளே இம்ப்ளைட் வால்ட்டி எப்படி இருக்குது, 2 மணிக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பிரித்து பாருங்கள். இம்ப்ளைட் வால்ட்டி இன்றைக்கி எப்படி டீகே ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இம்ப்ளைட் வால்ட்டி ஒரு 10 மணிக்குள்ளே ஒரு டீகே ஆகலைன்னா ஒரு 12 மணிக்குள்ளே ஒரு இம்பாக்ட் வரலாம். இல்லை டிகே இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு 10:08 கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு 12 மணிக்குள்ளேயே ஒரு 8:06 கொண்டு வந்துட்டாங்கன்னா மூமெண்ட் இருக்காது. அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு, இது ப்ராபபிலிட்டி தான், இதுதான் நடக்கிட்டு இல்லை, எப்போவுமே வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தான். இதை வந்துட்டு நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். ஆனால் இப்போ இம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கனால ஓடிஎம் ஆப்ஷன்ஸே முதல் ஆக்டிவில் இருக்கும். அப்போ அவங்க கரைந்த பின் தான் ஐடிஎம் ஆப்ஷனை கரைக்க முடியும். அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிவுல், எஸ்பிரஸோ, அப்ஸ்டாக்ஸ், என்ரிச் இந்த நிறுவனங்களை டிமேட்டர் ட்ரேடிங்கை கொண்டு ஆரம்பித்து நீங்கள் வியாபாரம் செய்யலாம். நீங்கள் வியாபாரம் செய்தாலும் ப்ரோக்கரேஜ் கிடைக்கும், அந்த ப்ரோக்கரேஜ் நிறுவனத்துக்கு ஒரு வருமானமாக கிடைக்கும். அந்த வருமானத்தில் சிறு பங்கீடை வந்துட்டு நம்ம ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு அவங்க தருவாங்க. விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வந்துட்டு செய்யலாம், கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு கணக்கு துவங்குவதற்குண்டான உதவி செய்ய வாட்ஸ்அப் எண் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனுடைய தகவலும் அதற்குடான உதவியும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.